ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி மமா சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி கிச்சனுக்கு தேவையான, கிச்சனில் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய 8 விதமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, அரிசி மாவு மிஷின்லேருந்து திரித்து வச்சுருப்போம். ஸோ இது திரிச்சிட்டு அந்த சூட்டோடைய அப்படியே மூடி வச்சிடாதீங்க. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இதோட 4-5 பிரியாணி இலையை போட்டு மூடி வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது மாவு எவ்வளோ நாளானாலும் வண்டு வைக்காமல் புதுசாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு ஹெல்த்தியான டிப் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கேரட் பீட்ரூட் ஜூஸ் போடுவோம். அப்படி போடும்போது கேரட் பீட்ரூட்லாம் சேர்த்துட்டு இது கூட சுகர் சேர்க்காமல் அதுக்கு பதில் தேன் சேர்த்து பாருங்கள். அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் கூடுதலாக கிடைக்கும். அடுத்ததாக மீன் குழம்பு செய்யும்போது தக்காளியை நம்ம அதோட கட் பண்ணி சேர்ப்போம். இனிமே அப்படி சேர்க்காமல் தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி சேருங்க. இப்படி சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அது மட்டும் இல்லாமல் குழம்பும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னா, சர்க்கரை டப்பாவில் சுகர் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடாதீங்க. அதோட 2 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்து மூடி வைங்க. இப்படி வைக்கும்போது சர்க்கரையை எறும்பு தொல்லையிலிருந்து காப்பாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிச்சனில் சமைச்சு முடிச்சுட்டு மீதமாக இருக்கிற இந்த புளியை கீழே தான் போடுவோம். இனிமே அப்படி கீழே போடாதீங்க. பாத்ரூம் டேப்பில் அல்லது உப்புக்கரை எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மீதமான புளியை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ இதை 4 பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக இதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா கழுவி விட்டுருங்க. அது உப்பு கரையெல்லாம் போக்கி டேப்பை நல்லா ஷைன் ஆக்கிரும். இங்கே பாருங்கள், நான் கழுவின டேப் எவ்வளோ பல பலன்னு இருக்குன்னு. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் மசாலா பொடி திரித்து வச்சுருப்போம். அந்த மாதிரி மிஷினில் திரிச்சிட்டு வந்ததும் இதை மூடி வச்சிடாதீங்க. இது மிஷினில் போட்டுட்டு நல்லா சூடாக இருக்கும். அந்த சூட்டோடையே மூடி வச்சிட்டோம்னா மசாலா பொடியெல்லாம் கருத்துரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வேர்த்து மசாலா பொடி சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு வச்சுருங்க. நீங்கள் டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி தனியாக ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வைக்கும்போது மசாலா பொடி கடைசி வரைக்கும் வாசம் குறையாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்ததாக, என்ன தான் அடுப்பு கிட்டக்கே இருந்து சமைச்சாலும் பால் பொங்கி வழிகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அப்படி பால் பொங்கி வடிஞ்சு அடுப்பு ஃபுல்லாக பாலாக்கிரும். இனிமே பால் பொங்கும்போது ஒரு தட்டையான மரக்கரண்டியை இந்த மாதிரி பால் பாத்திரம் மேலே வச்சுருங்க. பால் பொங்கினாலும் இந்த கரண்டி மேலே பட்டு கீழே வழியாமல் உள்ளேயே அடங்கிரும். அடுத்ததாக ரொம்ப ஒரு முக்கியமான டிப் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் மாவாட்டி வச்சுருப்போம். கடைசி மாவை ஆக்கும்போது அது கொஞ்சம் புளிச்சிரும், பழைய மாவாயிரும். அந்த மாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் போல் இதை ஊற வச்சுருங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். இப்போ அரைச்ச மாவை இந்த புளிச்ச மாவோட கலந்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு தோசை சுடும்போது மாவு அன்னைக்கு ஆட்டின மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கிச்சனில் ஃபாலோ பண்ணுற டிப்பை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.